வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவரா தேவினை. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை பற்றி சொல்லும்போது அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கு. நிறையா பேர் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அது நிறையா வரக்கூடிய விஷயங்களை அதை 10 பேர்கிட்ட பகிர்ந்து அதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டு அதை நம்ம நிகழ்ச்சியாக நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சார், உங்ககிட்ட கேள்வி கூட கரெக்டாக அதற்குண்டான பதில்கள் எனக்கு கிடைச்சிருது சார். ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருத்தம், ஃபஸ்ட்டு ஒருத்தரை நியமிச்சிருந்தோம், அடுத்து இன்னொருத்தரை நியமிச்சோம், அடுத்து இன்னொருத்தரை நியமிக்கணுமாட்டிருக்கு. அவ்வளோ பொருத்தங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. சுவாமியினுடைய இந்த சாலக்கிராமம் மாலை கோமதி சக்கரம், அதை சொன்ன மாதிரியே சார் நான் தீபாவளிக்கு நான் வச்சு பூஜை பண்ணேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? நான் டெய்லி சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறேன். இப்படி நிறையா விஷயங்களை நம்ம எந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, மணக்குள விநாயக பெருமான் திருக்கோயில் எங்கே இருக்குது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் தான் மணக்குள விநாயகர் கோயில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், விசேஷகரமான ஆலயம். நிறையா பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. போன உடனே அந்த கோயில் போயிட்டு வந்தது யோசிச்சுக்கள் பார்க்கல, அதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி, கோவையில் பிரசித்தி பெற்ற ஆலயம், 7ஆம் படை வீடுனே சொல்லுவா, மலைமேல் இருக்கக்கூடிய முருகன், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவையில் 7ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க, பிரசித்தி பெற்ற முருகாலயம், அந்த மலைக்கு பேர் என்ன? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், சார் இறைவன் என்னை காப்பாற்றலை காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு ஆசிரமத்தில் போகிறார். குருக்கிட்ட போகிறார், குருவே நீங்கள் சத்சங்கத்தில் சொன்னலாம் நல்லா இருந்தது, இறைவன் என்னை காப்பாற்றலையே, நான் இறைவனை எங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இத்தனை நேரம் நீ பார்த்துன்னு தான் இருந்த கேட்குறாரு, எங்கே நான் பார்த்தேன், இறைவன் எங்கே எனக்கு உதவி செஞ்சார், எவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அப்பா பார், உனக்காக இந்த உலகத்தில் காற்றை படைச்சிருக்கார், கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லை, உணர முடியறதா? ஆமாம். அதன் மூலமாக இறைவன் உனக்கு வேலை செய்கிறார், காற்று வேலை செய்கிறது பார், உனக்காக எத்தனை பேர்த்த படைச்சிருக்கார், மரங்களை படைத்திருக்கார், உனக்கு சூட்டுக்காக சூரியன் இருக்கு, குளிர்ச்சிக்காக சந்திரன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, வானம் இருக்குது, வீடு இருக்குது, இடம் இருக்குது, இத்தனையும் இறைவன் உனக்காக படைத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து நீ எப்படி வந்தேன்னு கேட்டேன், சுவாமி நான் பஸ்ஸில் வந்தேன், இந்த ஓட்டுநர் மட்டும் ஒழுங்காக ஓட்டலைன்னா உன்னால் இன்றைக்கி வந்திருக்க முடியுமா? அந்த ரூபமாக இறைவன் வந்தார். இந்த மாதிரி தூணிலையும் இருந்து துரும்புலையும் இருந்து ஒவ்வொரு ரூபமாக காட்சி கொடுத்து காட்சியற்றதுமாய் உனக்காக அவர் இருக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கார், எங்கே இருக்கார், எங்கே இருக்கார்னு கேட்குறே, அந்த எங்கே இருக்கார்னு கேட்குறதுல கூட இறைவன் இருக்கார்னு சொன்னோன்னா அவர், ஆஹா, உலகத்தில் இத்தனை விஷயம் நமக்காக இறைவன் படைத்திருக்கிறார், அதை உணர முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல ரூபங்களில் இறைவன் நம்மை காத்து ரட்சித்து அனுகிரகம் பண்ணுறார். அதுதான் ஒரு பெரிய அனுகிரகம். அந்த இறைவனை நம்ம மனதார வேண்டும்னா நிச்சயம் நல்லா பயனுள்ளதாக இருந்துருக்கும். இது நமக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை விளக்கக்கூடிய அற்புதமான ஸ்டோரி. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், மாலை 3:14 வரை பின்பு பூராடம். இன்றைய திதி சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோகிணி ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை.
யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு வாவூசியோடைய நினைவு நாள். இன்னைக்கு பார்த்துட்டேன்னா தூர்வா பில்வ கணபதி சதுர்த்தி. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா கந்த சஷ்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா? பாருங்க விநாயகப் பெருமானுக்கு விசேஷகரமான நாள். முருகனுக்கு கந்த சஷ்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்தது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு உரிய நாள். புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாள். ஆக எல்லாம் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபடுறது, வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுன்ற புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு காரிய அனுகூல்யம் வெற்றி உண்டு. இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி மேலே பிஎச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் மும்மரமாக கவனம் செலுத்தி அதன் மூலமாக அனுகூல்யத்தை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகள் அவாட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, சில நேரங்கள் வரவுகளுக்கு மேலே செலவுகள் இருக்கும்போது என்னடா அது கையில் காசே நிற்க மாட்டேங்குதுன்னு யோசனைகள் இருக்கும். எந்த விஷயத்தில் இருந்தாலும் மனதை மட்டும் திடகாத்திரமாக, அதாவது அஷ்டலக்ஷ்மிகளில் விசேஷமான லக்ஷ்மி தைரியலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. தைரியலக்ஷ்மி இருந்ததுன்னா மீது எல்லா லக்ஷ்மியும் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லுவாள். அது மாதிரி தைரியத்தை மட்டும் மனசில் வச்சுட்டேன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும், கனவுகள் பலிதமாகும். சில நேரங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும், அதை பெருசாக்க வேண்டாம். வாகனத்தை வேகமாக ஓட்டிட்டு போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மறதியில் பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயும் விடக்கூடாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். விளையாட்டு வினையாகும்னு சொல்ல மாதிரி சில விளையாட்டுகள் குழந்தைகள்கிட்டயோ பெரியவங்ககிட்டயோ விளையாடும் போது கவனம் என்பது தேவை. வழுக்கிடங்களில் போகக்கூடாது. வெயிட்டான விஷயங்களை தூக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேல். வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. பாலிட்டிக்ஸில் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, வேலை வாய்ப்பில் இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப முடியாதவா யாரான வீட்டில் இருந்தாலும் அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்வீர்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் மற்றவாளுக்குன்னு சொல்லும்போது நிறைய நீங்கள் உட்காந்து சொல்லுவீங்க, உங்களுக்குன்னு வரும்போது அப்பப்போ பயங்கள் ஏற்படும். அதை பயந்து ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க. எல்லா காரியத்தையும் தைரியமாக பண்ணுங்கள். பைரவர் மனசில் நினச்சிட்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்தினால் நல்ல பலன்கள் இருக்குது. தூர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பை விட்டு இடமாற்றும் போது மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாறிட வேண்டாம். அந்த இடம் எப்படி என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றுறது நல்லது. யதார்த்தமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில நகைச்சுவை விஷயம் பேசும்பொழுது மற்ற மனசு புண்படாத மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முன்னாடி பேசுகிறான், என்னை பெருமையாக பேசுகிறான்னு உடனே அதில் மகிழ்ச்சி அடைஞ்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பல வகையில் பார்த்துட்டோம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் புரோக்கரேஜிங் சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஏஜென்சி எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட் சம்மந்தமாக, அதாவது உணவு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேட்டர்ஸ், அதாவது கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய திருஷ்டிகள் இருக்குங்காட்டி அப்பப்போ பார்த்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் சில சோர்வுகள் நீங்கள் காணக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா படித்த விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக பெருமை அடையக்கூடிய அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வெற்றி தோல்வி இரண்டுமே செலிசமமாக இருந்துருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுவேன், சில விஷயத்தை நினச்சி அப்பப்போ வருத்தங்கள் இருந்துருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயாருடைய
சில சில விஷயங்களை எடுத்து நீங்கள் பார்த்து போயில. அதுமாதிரி படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி பார்ப்பேன். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம். குழந்தைகள் அவளுடைய ஸ்கூல் ஃபீஸ் அதே மாதிரி பார்த்துட்டுன்னா அவளுக்கு தேவையான புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, வஸ்திரம் அதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்கறதுக்குனா நாளாக இருக்கும். ரொம்ப முடியாதவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் பங்கெடுத்துப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்துட்டுனா இறைவன் என்ன ரொம்ப சோதிக்கிறாரப்பா, படாத பாடுபட்டுருக்கேன்னு சொல்லி அப்பப்போ யோசிப்பீங்க. யாராவது ரொம்ப பிடித்த மனம் உங்களுக்கு எதிர்த்து பேசிட்டானா அப்பப்போ மன கஷ்டங்கள் ஆகும். நாள் முழுக்க அதை நினச்சே வேலையை கூட செய்யாமல் இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொன்றா கணிந்து வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. எப்போவுமே ஒரு திருஷ்டி மாதிரி அந்த மாதிரி ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அப்பப்போ திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். பத்திரிகையில் வேலை செய்கிறவங்களுக்கு, ரிப்போர்ட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, கேமராமேனாக இருந்துருக்கவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ருச்சிகராசி என்பர்களே, பெரிய பெரிய முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பொலிட்டிக்கல் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை அந்த மாதிரி வெள்ளி சம்மந்தமாக நகை பண்ணி கொடுத்துருக்கோம், சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டுருக்கோம், ஃபினான்ஸ் நடத்திட்டுருக்கவளுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றமாக வாடகைக்கு சரியாக கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நல்ல இடமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு அருகாமல் இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள்லாம் தீரும். ருச்சிராசி என்பர்கள் நிறைய விசேஷங்களை பற்றி சிந்திச்சு அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து பண்ணால் நல்லது. யாராவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு பிடிக்காது, அப்பப்போ கோபங்கள் வந்துடும். என்னது உன்னைக்கு சரியில்லாமல் நீயே உன்னோட வேலை பார்க்காம என்னோட வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வீர். அதே மாதிரி குடும்பத்தில் அந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செல்ஃபோன் சம்மந்தமாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மாதிரி டைப்பிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் திருமண காரியத்துக்காக நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. தனுராசி என்பர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக தினம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், இரண்டுமே சரிசமமாக பார்த்தா பாப்பா கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கேன் என்ன இப்படி அப்படின்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு அந்த பண வரவுகள் வருது அதில் வச்சு ஒரு திருப்தியாகவே. இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்க, கட்டிடக்கலை சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி உணவு சம்மந்தமான துறைகளில் இருந்து, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்காங்க, ஷேர் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் தேடி வரும். இருப்பினும் பணம்ல கவனம் என்பது தேவை. யார்ட்டையா நம்பி ஒரு பொருளை கொடுக்குறோம், இவா ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கலாம். அதனால் 1-2 முறை சோதித்து பார்த்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கவிஞராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறோம், டேரக்டராக இருந்துருக்கிறோம், ப்ரொடியூசராக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தேடி வரக்கூடியதாக, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஃபீட்பேக் வரும். அதன் மூலமாக இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களை, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வம் எடுத்து பண்ணுவீங்க. அதை பிறர் பார்த்து ஆச்சரிக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எல்லா காரியத்திலையும் முதன்மையாக திகழணுங்கிற ஒரு எண்ணங்களுக்கு வந்துருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறார், நல்லா பழகிறார், திடீர்னு பேசலைன் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் நல்ல மனிதர் கூட செய்வார் நட்பை விடப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்களே வாலண்டியராக பேசுவீர். அது மாதிரி பல இடங்களில் உங்களுடைய சில காரியங்களுக்காக நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிசுகள் கொடுப்பில், பரிசுகளும் உங்களுக்கு தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சில விஷயங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்னைய காரியம் அப்படியே நடக்கும் கொஞ்சம் சந்தேகப்பட்டு இந்த காரியத்தை நினைச்சு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மர்மம் இருக்குன்னு நினைச்சா அது அப்படியே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு துணை நிற்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாண தடங்கல்கள் இன்னைக்கு வரும் சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் நாளானிக்குன்னு மாற்றிக்கொள்வேல நிறைய பொது வாழ்க்கையில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு ஜோதிடராக இருந்துருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம் கோயிலில் மடப்பள்ளியில் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கவங்க உபன்யாசராக இருந்துருக்காங்க மேடை பேச்சாளராக இருந்துருக்கவங்க நாடகங்கள் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டிகள் போக எதிரிகள் தொல்லைகள்லாம் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இன்னைக்கு தாந்திரிக கேரளா விஷயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு ரத்த சந்தனம்னு சொல்லுவாங்க இந்த சந்தனத்தை கடையில் வாங்கிக்கணும் அந்த ரத்த சந்தனத்தில் கீழே வந்து பார்த்துட்டோம்னா நட்சத்திரம் வரைஞ்சிக்கோங்க அந்த நட்சத்திரத்தில் நடுவில் பார்த்துட்டோம்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரம் வரைகிறது எதில் வளையலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பலகையில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் துர்கையை மனசில் பிரார்த்தனை பண்ணி ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் துர்கைக்கு பூஜை பண்ணிக்கிறது அந்த இடத்துல ஒரு குத்து வழக்கு வச்சுட்டு இந்த குத்து வழக்கு துர்கைக்கு பூஜை பண்ணிக்கிறது அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ரத்த சந்தனத்தை கரைச்சி வச்சுக்கணும் நீங்கள் செம்பருத்தி தெரியும் அந்த செம்பருத்தி அழகாக பிச்சு வச்சுட்டு அப்படின்னா பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க இந்த தேன் பூன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீலப்பூ அதாவது சங்குப்பூ அதாவது சனீஸ்வர பகவானுக்கெல்லாம் நம்ம கோயிலில் மாலை கட்டி சனிக்கிழமை போடுறது இந்த பிக்ஷி பூ வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி அந்த ரத்த சந்தனத்தை தொட்டு அந்த குத்து வளர்க்கு பூஜை பண்ணுறது துர்கை அம்பாளுக்கு மனசார துர்கையுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை பாருங்கள் தேவியே நமஹ துர்கை நமஹ திருபுவனேஸ்வரியே நமஹ நம்ம துர்காம்பாளுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன் எனக்கு நேரம் இல்லை ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணோம் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக 16 நாமங்களை மட்டும் படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது சோடசார்ச்சனைன்னு சொல்லுவாள் அதை படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நைவேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ஒரு பழத்துக்கு கொஞ்சம் நிறையா சர்க்கரை போட்டு ரொம்ப இனிப்பாக போட்டு நைவேத்தியம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று அப்படி முடியல அப்படின்னா கல்கண்டு நைவேத்தியம் பண்ணால் திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம் நைவேத்தியம் பண்ண உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எதிரி தொலை தரும் திருஷ்டிகள் போகும் நிறைய பகைமை இருந்தவாளுக்கு அந்த பகைமை இல்லாத இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோ கடை ஆஃபீஸில் இருந்துருக்கோ அந்த ரத்த சந்தனத்தை அழகாக அந்த இடத்துல பொட்டாக வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து காலை அல்லது மாலையில் பண்ணலாமா தாராளமாக காலை அல்லது மாலை அல்லது காலை மாலை இரு வேளையும் பண்ணலாம் இதை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் இத்தனை நாட்கள்னு வேண்டாம் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெரும் மன திருப்தியும் ஒரு பெரிய தைரியமும் பெரிய மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் எதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்ருக்கள் அதே மாதிரி திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ரத்த சந்தன வழிபாடு தான் நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி